வணக்கம் நியூஸ் அட் நைனுக்கு வரவேற்கிறேன். நான் தர்மலிங்கம் கிருஷ்ணா, யாழ் பிரதான கலைகத்திலிருந்து டான்ஸ் செய்திகளுக்காக. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகளை முழந்தாளிட வைத்த விவகார், ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்னத்தை ராஜினாமா. இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் அஜித் நிவால் கேட்ரால் நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். தமிழீழ விடுதலை புலிகள் மீதும் விசாரணை நடாத்தினால் உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தயாராக உள்ளது என அக்கட்சி அறிவிப்பு. நாட்டில் மேலும் 132 கொரோனா மரணங்கள், 1742 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். தலைமன்னரை சுமார் 8 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் 4 கைது. இனி பிரதான செய்திகள். சர்ச்சைக்குரிய ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தை தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வெலிக்கடை மற்றும் அனுராதபுரம் ஆகிய சிறைச்சாலைகளில் தன்னால் மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு விவகார ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தே தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் இன்றைய தினம் அவர் அறிவித்த நிலையில் ஜனாதிபதி அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார். அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு கடந்த 12 மதுபோதையில் சென்றிருந்த ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தே தமிழ் அரசியல் கைதிகளை அழைத்து அவர்களில் இதுவரை முழந்தாளிட வைத்து தனது கைத்துப்பாக்கியை எடுத்து சுட்டுக் கொன்று விடுவேன் என மிரட்டியமை தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு லோஹான் ரத்வத்தவிற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய இருவரும் அழுத்தங்களை வழங்கியுள்ளனர். இத்தாலியில் இருந்து லோஹான் ரத்வத்தவை தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜாங்க அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளார். அத்துடன் விசாரணைகள் நிறைவடையும் வரையிலும் பதவியை ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் பணித்துள்ளார். அதனையடுத்து லோஹான் ரத்வத்தே தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிரகாரம் அவரது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக் கொண்டுள்ளார் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைத்துள்ளது. இதேவேளை அனுராதபுரம் சிறைச்சாலையில் கைதிகளுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான பிரதிநிதி ஹனா சிங்கர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சிறை கைதிகள் தவறான முறையில் நடத்தப்படுவதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அவர் தேசத்தின் கடமை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பது என தெரிவித்துள்ளார். அனுராதபுர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவமானது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் அவர் ஒரு ஸ்டேட் மினிஸ்டர், சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அமைச்சர். சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அமைச்சரே ஒரு துவக்கை பிஸ்டலை எடுத்து சென்று அங்கிருக்கக்கூடிய தமிழ் சிறை கைதிகளை வெறுட்டுவது என்பது ஒரு மிக பாரதூரமான சம்பவம். இது நான் நம்புகின்றேன் இலங்கையினுடைய சரித்திரத்திலே மிக மிக பெரிய விடயங்களெல்லாம் நடந்திருக்கின்றது. 83 சிறைச்சாலையில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்போது கூட அது சிறைச்சாலை கைதிகளால் தான் நடத்தப்பட்டிருந்தது. இப்படியாக ஒரு அமைச்சர் நேரடியாக சென்று இப்படியான வன்முறையில் ஈடுபடுவது என்பது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் மிக வன்மையாக கண்டிப்பது மாத்திரமல்ல, இது சம்பந்தமாக அரசாங்கம் உடனடியாக ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்க தவறினால் இதுபோன்ற நிகழ்வுகள் வருங்காலங்களில் மிக கஷ்டமான நிலைமையை, பயங்கரமான நிலைமை ஒன்றை உருவாக்கிவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ள வேண்டும். அனுராதபுர சிறைக்குள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தே நடந்து கொண்ட விதம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். கடந்த 12 அனுராதபுரம் சிறைச்சாலையில் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தே தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மனோகணேசன் தனது டுவிட்டர் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். ஒரு ராஜாங்க அமைச்சர் அனுராதபுர சிறைக்கு சென்று துப்பாக்கி முனையில் தமிழ் கைதிகளை முழந்தாளிட வைத்து அவமானப்படுத்தி பயமுறுத்தியுள்ளார். இது ஒரு பாரிய மனித உரிமை மீறல், மனிதர்களின் ஆத்ம கௌரவத்தை அவமானப்படுத்தும் ஒரு செயல், ஒரு கிரிமினல் செயல்.
பௌத்தம் பற்றி நாட்டுக்கு தினந்தோறும் வகுப்பெடுக்கும் இந்த அரசாங்கத்தின் மிக வக்கிரமான இனவாத மரத்தை இது காட்டுகின்றதா? ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இதற்கு பதில் கூற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் அரசியலமைப்பின் சிறைச்சாலைகள் தொடர்பான சட்டத்திற்கு அமைய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் உயிர் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ராஜாங்க அமைச்சர் சட்டங்களை மீறும் வகையில் அவற்றுக்கு மதிப்பளிக்காமல் செயல்பட்டிருப்பாரானால் அது பாரதூரமான குற்றமாகும் என முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் சிறைச்சாலைக்கு சென்று பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி அவர்களை முழந்தாளிட செய்து தரக்குறைவாக நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையானது பாரதூரமான குற்றச்சாட்டுகளாகும். காரணம், சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் ஏற்கனவே பல வகையிலும் பாரபட்சங்களுக்கு உட்படுத்தப்பட்டு உரிமை மீறல்கள் இழைக்கப்பட்டவர்களாகவே உள்ளனர். சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வளிப்பு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சரான அவர் இலங்கையின் அரசியலமைப்பில் சிறைச்சாலை சட்டங்களுக்கு அமைய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் உயிர் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவராவார். இவ்வாறான முக்கிய பொறுப்பில் உள்ள அமைச்சரே இவ்வாறு எமது சட்டங்களை மீறும் வகையில் அவற்றுக்கு மதிப்பளிக்காமல் செயற்பட்டிருப்பாரானால் அது பாரதூரமான குற்றமாகும். குறித்த அமைச்சரின் செயற்பாடு தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அவர் கைது செய்யப்படவும் இல்லை. இலங்கையில் சட்டமானது பதவியில் இருப்பவர்களுக்கும் சாதாரண பிரஜைகளுக்கும் வெவ்வேறு விதமாக பாரபட்சமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறான நிலைமை காணப்படுமாயின் நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு சட்ட கட்டமைப்பில் நம்பிக்கையின்மையை ஏற்படும் என முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக அஜித் நிவான் கப்ரால் நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். இலங்கை மத்திய வங்கியின் 16வது ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள அஜித் நிவான் கப்ரால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடமிருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். பிரசித்தி பெற்ற பட்டய கணக்காளரான அஜித் நிவான் கப்ரால் இதற்கு முன்னர் அமைச்சின் செயலாளராகவும் சுமார் 9 மாத கால பகுதி வரையில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராகவும் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியமன கடிதம் பெறும் நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசந்திரமும் கலந்து கொண்டார். இதேவேளை இலங்கை மத்திய வங்கி நாட்டின் பொருளாதாரத்திற்கு தெளிவானதும் உறுதியானதுமான வழிகாட்டல்களை வழங்கும் என மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவான் கப்ரால் அறிவித்திருந்தார். பொருளாதார நெருக்கடியை சீர் செய்ய நீண்டகால அடிப்படையில் சாதக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கடினமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவான் கப்ரால் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை மத்திய வங்கியின் 16வது ஆளுநராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் முதலாவது உரையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவினால் மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள அஜித் நிவான் கப்ரால் இன்று கொழும்பிலுள்ள மத்திய வங்கியில் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அஜித் நிவான் கப்ரால் இதற்கு முன்னர் கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்ட் 12 திகதியில் இருந்து தற்போது வரை நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சியாண்மை ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்தார். 2019 நவம்பர் முதல் 2020 ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் பொருளாதார விவகாரங்கள் தொடர்பான பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகராக செயற்பட்டார். கடந்த 2006 ஜூலை தொடக்கம் 2015 ஜனவரி வரையான காலப்பகுதியில் மத்திய வங்கியின் 12வது ஆளுநராகவும் பதவி வகித்த அஜித் நிவான் கப்ரால் தேர்ச்சி பெற்ற தொழில்சார் பட்டய கணக்காளராவார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவான் கப்ரால் மத்திய வங்கி நாட்டின் பொருளாதாரத்திற்கு தெளிவானதும் உறுதியானதுமான வழிகாட்டல்களை வழங்கும் என தெரிவித்தார். நான் கடந்த 2006 ஆண்டில் மத்திய வங்கியின் ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டபோது நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்திருந்தது. அதுபோன்றுதான் இப்போதும் மொத்த தேசிய உற்பத்தி, தலா வருமானம், வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு கையிருப்பு, ரூபாவின் பெறுமதி உள்ளிட்டவை வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. எனவே பொருளாதாரம் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் நீண்டகால அடிப்படையில் சாதக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கடினமான தீர்மானங்களையும் கொள்கைகளையும் வகுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். வெளிநாட்டு கடன்களை குறைத்து கடன் அல்லாத நிதி உட்பாய்ச்சலை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் விசேட அவதானம் செலுத்த உள்ளேன். அரசாங்கம், வங்கித்துறையினர், இறக்குமதியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், கடன் வழங்குநர்கள், கடன் பெறுநர்கள், முதலீட்டாளர்கள், அபிவிருத்தியாளர்கள், தொழில் வழங்குநர்கள், கைத்தொழில் முயற்சியாளர்கள், பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள்,
சில்லறை வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நாட்டின் பொருளாதார உறுதிப்பாட்டை உணர வேண்டும். அதன் மூலம் தேவையற்ற அச்சம் நீங்குவதுடன் பாதக தாக்கங்கள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும். எனவே அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு அதிலும் குறிப்பாக தற்போதைய நெருக்கடி நிலைகளின் போது பொருளாதாரத்திற்கு பங்களிப்பை வழங்கும் அனைத்து தரப்பினருக்கும் மத்திய வங்கியானது தெளிவானதும் உறுதியானதுமான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும். இலங்கையின் பேரண்ட பொருளாதார காரணிகளின் சாதகமான நகர்வு தொடர்பில் அனைவருக்கும் போதிய தெளிவை வழங்குவதன் ஊடாக நிதியியல் துறையில் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதே மத்திய வங்கியின் ஆளுநர் என்ற வகையில் எனது முதன்மையான நோக்கமாகும். இந்த நோக்கத்தை அடைவதற்கான பயணத்தில் மத்திய வங்கி அதன் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. ஆகவே அதற்கேற்றவாறான குறுங்கால வழிகாட்டல் கொள்கை தொகுப்பொன்றை வெளியிட இருப்பதுடன் அது அனைத்து பொருளாதார ஆர்வலர்களுக்கும் பயன் அளிப்பதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் விமான நிலையங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கட்டுநாயக்க விமான நிலையம் மற்றும் மத்தளை மஹிந்தராஜபக்ஷ விமான நிலையம் என்பவற்றின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் நேற்று விமான நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற மின்னஞ்சலை அடுத்து விமான நிலையங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படை மற்றும் சிறப்பு போலீஸ் குழுக்கள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ISIS தலைபார் சிந்தனைகளால் தூண்டப்பட்ட குழுக்கள் இலங்கையிலும் செயற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உடனடியாக ஆராயுமாறு நாட்டில் உள்ள சகல புலனாய்வு பிரிவுக்கும் போலீஸ் பிரதானிகளின் ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரத்தை முன்னகர்த்தி செல்லும் இணை அனுசரணை நாடுகள் இலங்கையின் நிலவரம் குறித்து கவலை வெளியிட்டுள்ளன. இலங்கையில் தொடரும் மக்கள் மற்றும் சிவில் சமூக குழுக்கள் மீதான கண்காணிப்புகள் அடக்குமுறைகள் உள்ளடங்களாக இலங்கையின் மனதுரிமை நிலவரங்கள் கவலையளிப்பதாக பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையில் அறிவித்துள்ளன. ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஆரம்பமான நிலையில் இதன்போது ஆணையாளர் மிச்சல் பச்லட்டினால் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளான நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது உறுப்பு நாடுகள் இலங்கை தொடர்பில் உரையாற்றின. அதன் பிரகாரம் ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 47வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் 46(1) என்ற புதிய தீர்மானத்தை முன்வழிந்த பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, வடமெசடோனியா, மாலாவி மற்றும் மொண்டினெக்ரோ ஆகிய இணை அனுசரணை நாடுகளின் சார்பில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரிட்டன் தூதுவரும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியுமான ஜிமோன் மான்லே இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையையும் 46(1) தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான வளங்களை மனிதுரிமைகள் ஆணையாளரின் அலுவலகத்துக்கு பெற்றுத்தருமாறு கோரியமையையும் நாம் வரவேற்கின்றோம். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தற்போது இலங்கை சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் அதேவேளை இலங்கையில் தொற்றினால் உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் அவசியத்தை நாம் தொடர்ந்தும் வலியுறுத்துவோம். நல்லிணக்கத்தை பலப்படுத்துவதற்கான இலங்கையின் முயற்சிகள் மற்றும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் என்பவற்றின் தொடர்ச்சியான இயங்குகையை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். அதேவேளை இக்கட்டமைப்புகள் அரசியல் தலையீடுகள் எவையுமின்றி சுயாதீனமாக செயல்படுவதை உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம். பொறுப்புக்கூறலை உறுதி செய்யக்கூடிய வகையில் வரையறுக்கப்பட்ட அளவிலான நடவடிக்கைகள் மாத்திரம் மேற்கொள்ளப்பட்டிருந்த சில முக்கிய வழக்குகள் தற்போது மேலும் பின்னடைவை சந்தித்துள்ளமை பெரிதும் விசனம் அளிக்கிறது. அவற்றில் கடந்த 2008-2009 ஆண்டுகால பகுதியில் 11 இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட வழக்கின் ஆன்மீக நகர்வுகளை குறிப்பிட்டு கூற முடியும். அதேபோன்று இலங்கையின் தற்போதைய மனிதுரிமை நிலவரங்கள் பெரிதும் கவலையளிக்கின்றன. குறிப்பாக ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதான தொடர்ச்சியான கண்காணிப்புகள், அடக்குமுறைகள் என்பனவும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீதான அடக்குமுறைகளும் கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளன. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பானதொரு சூழலை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்த விரும்புகிறோம்.
विचारण नाम कूटर பயங்கரவாத தடைச் சட்டத்தை மீளாய்வு செய்வது குறித்து இலங்கை அரசாங்கத்தினால் சர்வதேச சமூகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் தெளிவுபடுத்தல்கள் வரவேற்கத்தக்கவையாகும். இந்நிலையில் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் சரத்துக்களை சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட கடப்பாடுகளுக்கு அமைவாக மாற்றியமைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீள வலியுறுத்துகின்றோம். அதேவேளை பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் புனர்வாழ்வளிப்பதற்கான வழிகாட்டல்களை அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மீள் பரிசீலனைக்குட்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை கோருகின்றோம். அது மாத்திரமின்றி மனித உரிமைகள் சட்டத்தரணியான ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் கவிஞரும் ஆசிரியருமான அஹ்னாப் ஜசீம் ஆகியோர் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் அவதானம் செலுத்தியிருக்கிறோம். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு இலங்கையை வலியுறுத்தும் அதேவேளை 46 ஒன்று தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். ஐநாவுடன் இலங்கை தொடர்ந்தும் ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46 தீர்மானம் தொடர்பாக ஐக்கிய நாடுகளுடன் இலங்கை தொடர்ந்தும் ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் 46 ஒன்று நிறுவப்பட்ட அனைத்து வெளியக முன்மொழிவுகளையும் நிராகரிப்பதாக ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜெனீவாவில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48 கூட்டத்தொடரில் இணையவழி காணொலி மூலம் நேற்று உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். இந்நிலையில் ஜெனீவா மனித உரிமைகள் அமர்வில் தாம் முன்வைத்த அறிக்கையொன்றில் ஐரோப்பிய ஒன்றியம் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் 46 நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளுக்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் தேவை குறித்தும் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பொறுப்புக்குரல் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் கட்டமைப்பை ஆதரிக்காத அரசாங்கத்தின் முடிவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வருத்தம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடைச் சட்டம் திருத்தத்துக்குட்படுத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் மனித உரிமை நியமங்களுக்கு ஏற்ப அது அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அடுத்து பிராந்திய செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் மீதும் விசாரணை நடத்தினால் உண்மைகளை வெளிக்கொண்டுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தயாராக உள்ளது என அக்கட்சி அறிவித்துள்ளது. யுத்த குற்ற விசாரணையில் தமிழீழ விடுதலை புலிகள் மீது விசாரணை நடத்தப்பட்டால் உண்மைகளை வெளிக்கொணர தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தயாராக உள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதனையே பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டு விவாதத்திலும் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பிலிருந்து மெய்நிகர் வழியாக ஊடக சந்திப்பினை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நடாத்திய நிலையில் வடக்கு ஊடகவியலாளர்கள் மற்றும் கொழும்பு ஊடகவியலாளர்களும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள்ளே சென்ற நபர்கள் இயக்கத்துக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகின்ற வகையிலே, இயக்கம் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே செயல்பட்டு இருக்கலாம் என்றதான் இந்த விக்கிலீக்ஸ் என்ற விடயம் வந்து உறுதிப்படுத்துறதாக நாங்கள் தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம். எங்களுடைய நிலைப்பாடு தமிழீழ விடுதலை, உண்மையான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் எந்த ஒரு போர்க்கூட்டத்திலையும் வந்து ஈடுபடவில்லை. ஒரு முழுமையான விசாரணை நடத்தினால் அதுக்கு முகம் கொடுத்து அந்த இயக்கத்துடைய நட்பெயரை வந்து உறுதிப்படுத்தலாம் என்றதை, தமிழ் இனத்துடைய நட்பெயரை உறுதிப்படுத்தலாம் என்றதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அரபு சிலவு திட்ட பாதுகாப்பு அமைச்சர் விவாதத்தில வந்து கலந்து கொண்டு பேசின பொழுது அதுல வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டி கொண்டு இருந்த இடத்துல சுரேந்திராக பின்னால் நின்று கத்தினவர் வந்து நீங்கள் ஒரு தரப்பை பற்றி தான் சொல்றீங்க, ஒரு தரப்பை மட்டும் விசாரிக்கல, ரெண்டு தரப்பையும் வந்து விசாரிக்கணும் என்று கத்தின. நீங்கள் அதுக்கு தயாரா, நீங்கள் அதுக்கு தயாரா என்று நான் சொன்னேன். நாங்கள் பயப்படவில்லை ஒரு விசாரணை. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அந்த விசாரணை நடைபெற்றால் எங்களுடைய தரப்புல வந்து ஒரு புள்ளியும் நடக்கில்லை என்றதை வந்து நாங்கள் நிரூபிக்கலாம். உண்மை வெளிவந்தால் அதன் பின்னணிகள் தெரிய வந்தால், ஸ்ரீலங்காவோட ஊடுருவல் போன்ற விடயங்கள் அனைத்தும் தெரிய வந்தால் நிச்சயமாக வந்து நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்றதை மட்டுமல்ல, ரெண்டாவது ஏற்கனவே நீங்கள் சந்தேக நபர்களாக வந்து சுட்டிக்காட்டி இருந்தவர்கள் இல்லாட்டி இயக்கம் என்று சொன்னவர்களை வந்து நீங்க கொலை செய்திருத்தீங்க. ஒரு விசாரணையும் இல்லாமல் வந்து நீங்க கொலை செய்திருத்தீங்க.
இன்றைக்கு விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் கருணா, பிள்ளையார், டக்ளஸ் தேவானந்த். போர்க்காலத்துல வந்து அரசாங்கத்தோட வந்து அரசாங்கத்துக்கு முழுமையாக காப்பாத்தி இயக்கத்துக்கு வந்து ஒரு போர் நிறுத்தத்தை செய்து கொடுக்க கூடாது, ஆக்சிஜன் கொடுக்கிற மாதிரி என்று சொல்லிக் கொண்டு வர தமிழ்த்தேசிய கூட்டமோட இருக்கக்கூடிய தொட்டமைப்பு தான் விசாரிக்கப்படும். அவர்களுக்கு எதிராக தான் இந்த விதமான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் அது எடுக்கப்படவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் மிக தெளிவு, விசாரணை நடைபெறுவது எங்களுடைய தமிழினத்துடையும் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்துடைய போராட்டத்துடைய நட்பிரை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக அது அமையுமே தவிர வேறு எதுவும் இல்லை என்றதை வந்து நாங்கள் சவால் விட்டு வந்து நாங்கள் சுட்டுக்காட்டுறதே தவிர இல்லை. இயக்கம் பிழைவிட்டது, இயக்கம் பிழைவிட்டபடியால் வந்து இயக்கம் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்துல வந்து நாங்கள் இந்த விடத்திடம் வந்து கருத்து தெரிவிக்க இல்லை. அது தமிழ் தேசிய கூட்டமுடைய பேச்சாளர் சுமந்திரன் வந்து சொல்ற கருத்து, இல்லாட்டி அவர் சார்ந்த கட்சி சொல்ற கருத்து, அதை ஏதோ ஒரு வகையில வந்து நியாயப்படுத்துறது வந்து எங்களை பெயரை நட்பெயரை இழுத்து எங்களையும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து காட்டி அவர் தப்ப பாக்குற அது அவருடைய ஒரு குணம், பிறந்த நாள்ல இருந்து இருக்கிற ஒரு குணம், அதுல இருந்து அவரை மீட்க இயலாது. அவர் எங்கள் சம்பந்தமாக சொல்ற கருத்துக்களை பற்றி நாங்கள் பெரிய அளவுல வந்து அழட்டிக் கொள்ள கூடாது என்பதை வந்து நான் ஊடகங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். ஐசிசி தொடர்பா உறுப்பு நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது உங்களுடைய கட்சி சார்பில முன்னெடுத்திருக்கிறீங்களா? நாங்கள் தொடர்ந்தும் நடத்தி கொண்டு இருக்கோம். நாங்கள் அதை எந்த ஒரு இடத்திலும் வந்து கைவிடவில்லை. 2013 உத்தியோகபூர்வமாக நாங்கள் முதற்தடவை ஜெனீவாக்கு சென்று நாங்கள் இந்த கருத்தை பதிவு செய்த நாளில் இருந்து நாங்கள் இந்த விடயத்தை வந்து வெளியிட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் அதுக்கு முற்றுமுழுதாக முற்றுக்கட்டையா இருக்கிறது. சர்வதேச சமூகம் தங்களுடைய நலன்களின் அடிப்படையில வந்து அவர்கள் இப்போதைக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை மட்டும்தான் விரும்புகின்றார்கள். ஆகவே ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ள இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு அதை சாதிக்கலாம் என்று நினைக்கிறத வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு அதை முற்றுமுறதாக தாங்கள் விரும்பினபடி வந்து தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறினபடி வெறுமனே ஒரு கருவியாக தன்னுடைய தேவையை அடையிறதுக்காக மட்டும் பாவித்து தமிழ் மக்களுடைய உண்மையான பொறுப்பு கூறல் என்றதை வந்து முற்றுமுறதாக முடக்கி வச்சிருக்கிறதுக்கான பிரதான காரணம் தமிழ் தேசிய கூட்டம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையை நிராகரிக்க முடியாது எனவும் ஆனால் கவலை அளிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் அரசியல் தீர்ப்பு விடயம் தொடர்பில் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை எனவும் அவர் கவலை வெளியிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் அவர்களுடைய அறிக்கை என்பது நிராகரிக்க முடியாது, ஆனால் கவலை அளிக்கிறது. எங்களுடைய தமிழ் பிரதேசங்களிலே அத்துமீறல்கள் இருந்தது, இருந்து கொண்டிருந்தது என்பதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அது சம்பந்தமான கருத்துக்கள் கூறப்படவில்லை என்பது கவலை அளிக்கிறது. அரசியல் தீர்வு சம்பந்தமாக அம்மையாளருடைய அறிக்கையிலே இடம்பெறவில்லை என்பது மிகவும் கவலை அளிக்கிறது. இந்த ராணுவ ஆட்சி, இன்னும் காணாமல் போனவர்களுடைய பிரச்சினை, ஆசிரியர்களுடைய போராட்டம், இவை அத்தனையும் ஒரு பிரச்சனையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒழிய அது இந்த அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் அல்லது அதை நிறுத்த வேண்டும் என்ற உத்தரவை இந்த அறிக்கையிலே இல்லாதிருப்பது கவலை அளிக்கிறது. சர்வதேசம் என்று எதிர்பார்க்கிற ஒரு விடயம் கைவிட்டு போய்விடுமா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழுந்திருப்பதை எண்ணுகின்ற போது மிகவும் வேதனையும் கவலையும் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கம் இருக்க மட்டும் எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுக்கு நியாயம் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை. மார்ச் மாதம் நடைபெறுகின்ற ஐநா சபையினுடைய கூட்டுத் தொடரில் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் விழாவாரியாக அறிக்கையாக நாங்கள் இன்றிலிருந்து ஆரம்பித்து அதை சமர்ப்பிக்கின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த அரசாங்கத்தை சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்துவதற்கான செயற்பாடுகளை செய்ய முடிவெடுக்க வேண்டும். எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்று வெளிப்படையாக தெரிந்த விடயத்தை நாங்கள் முற்றாக இல்லாதொழித்து ஒற்றுமையோடு சாட்சிகள் அடங்கிய ஒரு அறிக்கையை நாங்கள் ஐநா சபைக்கு அனுப்ப வேண்டும். தமிழர்களின் துயரநிலை அறிந்து ஐநா இன்னமும் கூடுதல் கரிசனை செலுத்த வேண்டும் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பாக முன்வைத்துள்ள அறிக்கை குறித்து இன்று ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். இந்த ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை பிரச்சினை எடுக்கப்பட்டது. இலங்கையினுடைய யுத்தத்துக்கு பின்பாக இலங்கையில் நடந்து முடிந்த யுத்தத்தில் பல்வேறுபட்ட யுத்த குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன, மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இவை பற்றி ஆராய்ந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஐநா அந்த
ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய அடிப்படை விடயம். அந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் வந்து சரியான முறையில் சுட்டிக்காட்டப்படவில்லை. 11 மாணவர்களை கடத்தி கொலை செய்த கரணகொட கடற்படை தளபதிக்கு எதிரான குற்றத்தை கைவிட்டமை, அதனை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பாரதிலட்சன் பிரேமச்சந்திராவை கொலை செய்தவர் மரண தண்டனையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இதுபோன்ற சில விஷயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த பொழுதும் கூட தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்ற விஷயம் இன்னும் தெளிவாக கூறப்பட்டிருக்கலாம், சொல்லப்பட்டிருக்கலாம் என்பதும் எங்களுடைய கருத்து. ஐநா மனித உரிமை பேரவை விடயத்தில் இலங்கை அரசாங்கம் போலியாக செயற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள மட்டு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மத்தியிலே பாரிய குழப்பங்கள் என்னென்றால், தமிழரசு கட்சி விடுதலை புலிகளுக்கு எதிரான அரசியலை செய்வதென்று தவறான குற்றச்சாட்டை கொண்டு போவதற்கு ஒரு சில தரப்பினர் முனைத்திருத்தவர்கள். நான் பகிரங்கமாக சொல்லியிருந்தேன், இது டெலோவின் தலைவராக சொல்லியிருக்கிறார். அந்த கடிதத்துக்குள் உள்ளடங்கிய விஷயத்தை நான் வந்து கேட்டுக்கொள்ளாதபடியால் அந்த கடிதத்திலே நாங்கள் கையெழுத்து விட மறுத்தனாங்க என்று டெலோவின் தலைவர் சொல்லியிருக்கிறார். அது உள்ளடங்கிய விஷயம் என்று அவர்கள் சொல்ல வந்தபடியும் என்னை பொறுத்தளவில் அதில் ஏதோ விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்ததாக தான் அதை சொல்றார். ஆனால் அவரே ஒரு இடத்தை சொல்லியிருந்தார் என்ன, விடுதலை புலிகள் தான் தன்னுடைய தலைவரை கொலை செய்தது. ஆனால் அதே நேரத்திலே அவர்களுடைய நோக்கம் நான் சொன்னேன், தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கியை குறைத்து அதில் தாங்கள் கூட வாக்கு வைப்பருவதுதான் அவங்களுடைய நோக்கமாக நான் பார்க்கிறது. அப்ப நிச்சயமாக நீங்கள் சொன்ன ஒரு பிரச்சனை பாரிய பிரச்சனை தான், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒற்றுமை முக்கியம். ஆனால் அவர்கள் அதில் இந்த என்றால் சம்மதனையாவுடைய கடிதத்தை அவர்கள் மறுத்து அப்படின்னா அவர்கள் மறக்க வேண்டும். அவர்கள் தாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் அப்படி செய்யவில்லை. அப்ப ஒற்றுமையிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழரசு கட்சிக்குள் ஒற்றுமை மிக மிக முக்கியம் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு. தமிழரசு கட்சிக்குள் 10 அணிகள் செயல்பட முடியாது. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு ஒரு தீர்மானம் எடுத்தால் அதுதான் தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விடயம். அதுக்காக வேற வேற கடிதங்கள் எழுதுறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். மக்களுக்கும் வந்து நாங்கள் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறதுக்கு. ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்திலே அது தொடர்பாக சில சில விடயங்கள் நாங்கள் கையாள வேண்டியதாக இருக்கும். மக்களுக்கு நம்பிக்கை வரும் வகையாக நாங்கள் செயல்பட வேண்டும். அது நான் நிச்சயமாக அதை மக்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கும். அதே போலதான் இந்த விடுதலை புலிகளுக்கு எதிராக தமிழரசு கட்சி செயல்பட்டது ஒரு குற்றச்சாட்டு மிகவும் பொய்யான ஒரு விடயம். இன்று விடுதலை புலிகள் என்று சொல்லி போட்டு KPA போன்றவர்களை குற்றவாளிகளாக இலங்கை அரசாங்கமோ சர்வதேசமோ வந்து சொல்வார்கள் என்று சொன்னால், எங்களுடைய போராட்டத்தை பலவீனமாக்கின கருணா புள்ளியான் KPA போன்றவர்கள் தான் இந்த குற்றவாளி என்று சொன்னால் சந்தோஷம் தானே. இதை விரும்பாதவர்கள் தான் இதுக்கு எதிராக காய்க்கணும். ஆனால் தமிழரசு கட்சி எந்த இடத்திலேயுமே விடுதலை புலிகளை விமர்சிக்கவும் இல்லை, விசாரணை செய்யவும் இல்லை. அந்த நிபுணர்களுடைய அறிக்கையிலே தான் அது சொல்லப்பட்டது சொன்னது. ஆனால் இதை தெரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிலர் எடுத்து இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய முயற்சி எடுத்தவர்கள் அது இப்ப தோல்வியடைந்து விட்டது. தோல்வியடைந்ததுக்கு பிறகு இதை இனி நாங்கள் என்ன செய்யறோம் தெரியாம 10-15 பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மனித உரிமை பேரவையிலே அந்த வாசிக்கப்பட்ட அறிக்கையிலே தீர்மான விடயங்களை பற்றி பேசப்பட்டிருந்தது. அதிலே 3rd மாதத்திலே இருந்து 9rd மாதம் வரைக்குமான இலங்கையிலே நடந்த இந்த வருடத்துக்குள் நடந்த மிக முக்கியமாக நடந்த சில சம்பவங்களை பற்றி அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருந்தது. அதிலும் அவருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் நாள் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்திலே இருந்த மிக முக்கியமான சில விடயங்களை அதில் உள்வாங்கி இருந்ததாகவும், அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கும் தாங்கள் அவர்கள் செய்திருந்த சில விடயங்களை பற்றி சொல்லியும் தாங்கள் அவர்கள் கொடுத்திருக்கிற சில வாக்குறுதிகளை பற்றி சொல்லியும், இந்த வாக்குறுதிகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி மறைமுகமாக ஒரு செய்தி ஒன்றை இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கு. இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் ஐநா மனித உரிமை பேரவை ஏமாற்ற முடியாது என்பதை இதில் மிக தெளிவாக விளங்குகிறது. அதிலும் விசேடமாக 120,000 மேற்பட்டவருடைய சாட்சியங்களை எவ்வாறு அதை ப்ரொசஸ் பண்றது, அதை எவ்வாறு அதை முன்னெடுக்கிறது என்றெல்லாம் சில முன்னேற்றகரமான சில விடயங்கள் அதிலே வந்திருக்கின்றது. இது வரவேற்க வேண்டிய விடயம். இவ்வாறு ஐநா மனித உரிமை பேரவையிலே இவ்வாறான இலங்கை அரசாங்கம் போய் சரணடையும் ஒரு நிலப்பாடு காணக்கூடியதாக இருக்கும் பொழுது கூட, இலங்கைக்குள்ளே கடந்த வாரத்திலே நடந்த சில விடயங்களை பார்த்தால் இலங்கை அரசாங்கம் போலியாகத்தான் இந்த நடித்துக் கொண்டிருக்கின்றதை ஐநா மனித உரிமை பேரவைக்கு கூட தெளிவாக விளங்க வேண்டும். நாங்கள் அது தொடர்பாக அறிவிப்போம். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் கட்சிகள் ஒருமித்து செயற்பட வேண்டும் எனவும், ஐக்கிய நாடுகள் சபையையே தீர்வுக்காக நம்பி இருப்பதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி சிவபாதம் இளங்கோதை தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். எம் உறவுகள் அனைவரும் 1500 நாட்களுக்கு மேலாக வீதியில் வெறும் அச்சுறுத்தலையும் தாண்டி போராடி வருகின்றோம். எங்களுக்கு ஜெனிவாவில் நீதி கிடைக்க வேண்டும் என்று பலமுறை ஜெனிவாவில் சென்று சாட்சியம் அளித்திருக்கின்றோம். கால அவகாசம் வேண்டாம், நீடிப்பு வேண்டாம் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். நல்லிணக்க ஆணைக்குழுவும் வேண்டாம்,
ஓஎம்பியும் வேண்டாம், எங்களுக்கு சிறிலங்காவில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் நாங்கள் ஐநாவையே நாடி நிற்கின்றோம். ஐநா எங்களுக்கு பதில் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பிள்ளைகளை தேடிய பெற்றோர்கள் 100க்கும் அதிகமானோர் இறந்து விட்டார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களை வெளிநாடுகளுக்கு விற்க வேண்டாம். 12 வருணமும் போராடியது பணத்திற்காக அல்ல, எங்கள் அனைவரின் பிள்ளைகளின் உயிர் பிச்சைக்காகத்தான் நாங்கள் போராடி வருகின்றோம். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் எமது பணிவான வேண்டுகோள், தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடயங்களில் ஒருமித்து ஒரே குரலாக ஒரே குடைக்கீழ் நில்லுங்கள், ஒருமித்து குரல் கொடுங்கள் என்பது எங்களது எதிர்பார்ப்பு. யுத்தம் நடக்கும் போது இந்த பிள்ளைக்கு 9 வயசு, இந்த பிள்ளைக்கு 8 வயசு, இது இவருக்கு 7 மாசம், இவர்கள் என்ன ஆயுதம் தூக்கினார்களா? இவர்களே நிற்படி கொண்டு சித்திரை வரைக்கு உள்ளாக்கி வச்சிருக்கின்றீர்கள். எங்களை பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படைங்கள், எங்கள் பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படைங்கள், இவர்களை விடுவீர்கள், இவர்களை விடுவீர்கள், எங்களுக்கு நீதியை தாருங்கள் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கை அரசாங்கம் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அவர்கள் ஏற்கவில்லை. மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் இந்த அரசாங்கத்தினுடைய மனித உரிமை பேரவை தீர்மானங்கள் மீதான நடவடிக்கைகளில் அதிருப்தி அடைந்திருப்பதையும், பல விடயங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பதும், பொறுப்பு கூறுதல் நிறைவேற்றப்படவில்லை என்ற கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். 46-1 நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு மனித உரிமை பேரவையும் ஆணையாளரும் எதிர்பார்த்த அனைத்து விடயங்களிலும் இலங்கை அரசாங்கம் ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கையை எடுக்கவில்லை. வெளியுறவு அமைச்சர் பீரிஸ் அவர்கள், வெளிநாட்டினுடைய தலையீடுகள் ஏற்க மாட்டோம், தாங்கள் உள்நாட்டில் இவைகளுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லுவதை நாங்கள் ஏற்க ஆயத்தமில்லை. தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்களுக்குள் குழப்பமடையாமல் குறையை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் அடுத்து வருகின்ற ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானம் அதை ஒட்டி நாங்கள் இப்பொழுதே தயாரிப்புகளையும் ஐநா மனித உரிமை பேரவைக்கு ஆணையாளருக்கு கொடுக்கின்ற விடயங்களையும் நாங்கள் ஒற்றுமையாக தயாரித்து அனுப்புவதற்கு எல்லா அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அனுராதபுரம் சிறைச்சாலையில் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் துப்பாக்கியுடன் சிறைச்சாலைக்குள் சென்றவர் தமிழ் கைதிகளை அழைத்து அவர்களில் சிலரை முழந்தாளிட்டு நிற்க செய்ததாகவும், தமிழ் கைதிகளை மேலும் அவர் தண்டித்திருக்கிறார், அரசாங்கம் கட்டாயமாக விசாரித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த செய்கைக்காக நாம் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் பற்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தியாக தீபம் திலீபன் நினைவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தமிழ் மக்களுக்காக 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள நினைவிடத்தில் இன்று மாலை 6 மணியளவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் க சுகாஷ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். நாட்டில் மேலும் 132 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் மேலும் 132 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் மேலும் 1742 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த மரணங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 11,699 அதிகரித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 66 ஆண்களும் 66 பெண்களும் அடங்குகின்றனர். இதேவேளை மேலும் 1742 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,92,697 ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் இன்று மேலும் 11,605 பேர் குணமடைந்துள்ளனர். அந்த வகையில் கொரோனா தொற்றில் இருந்து பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,27,254 ஆக அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 53,744 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணையில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீள குடியேறி வசித்து வரும் ஹோப்ரேஷன் தொடர்மாடி குடியிருப்பில் எழுமாற்றாக 29 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 11 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதாரப்பணிமனை தெரிவித்துள்ளது. கல்முனை வடக்கில் கொரோனா தொற்றாளர்களின் வீதம் குறைவடைந்து வருகின்ற போதிலும் கடந்த இரு தினங்களில் 19 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுகாதார நிலையில் அக்கறையுடன் செயற்படுவதுடன் அரசாங்கத்தின் சுகாதார விதிமுறைகளை இறுக்கமான முறையில் கடைபிடித்து நடக்குமாறு பிராந்திய சுகாதார பணிமனை வேண்டுகோள் விடுத்துள்ளது. கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆர் கணேஸ்வரன் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் குடும்பநல உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழுவினர் பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக இதுவரை 455 பேர் மரணமடைந்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இயங்கும் கோவிட்19 தொற்று ஒழிப்பு தொடர்பான கண்காணிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பகமோ பிரதேசத்தில் 140 பேரும் நுவரெலியா பிரதேசத்தில் 139 பேரும் கொத்மலை பிரதேசத்தில் 68 பேரும் வலப்பனை பிரதேசத்தில் 64 பேரும் ஹங்குராங்கத்த பிரதேசத்தில் 44 பேரும் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் தற்போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கோவிட் தொற்றை கருத்தில் கொண்டு கொழும்பில் நாளாந்தம் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் வசிப்பவர்கள் பொருள கெம்பல் பார்க் பகுதியில் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ள முடியும் என கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதன்படி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை கொழும்பு மாநகர சபை பகுதியில் தற்காலிக முகவரியில் வசிப்பவர்களும் இணைந்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கருப்பு பூஞ்சை தொற்றுக்கு உள்ளான கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னரும் நாட்டில் கருப்பு பூஞ்சை நோயுடன் சிலர் அடையாளம் காணப்பட்ட போதிலும் இந்த நோய் கொரோனா நோயாளர்கள் மத்தியில் அடையாளம் காணப்பட்டிருக்கவில்லை என்றும் தற்போது கொரோனா நோயாளர்கள் சிலரும் இந்த நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை என்பது சுற்றாடல் சார்ந்த நோய் என்பதால் இதுகுறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். முகத்தில் அல்லது உடலில் ஏதேனும் வித்தியாசமான பருக்கள் மற்றும் அடையாளங்கள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அதே நேரம் வைத்திய ஆலோசனையின்றி மருந்து பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்றும் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். இவ்வாறு இருப்பினும் இந்த கருப்பு பூஞ்சை தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் அபாயம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு அளம்பில் ரோமன் கத்தோலிக்க மகாவித்யாலயத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு இரண்டாம் கட்ட சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றும் நடக்கப்பட்டது. இதில் பெருந்திரளான மக்கள் இரண்டாம் கட்ட தடுப்பூசியை ஆர்வத்துடன் ஏற்றிக் கொண்டதை அவதானிக்க முடித்துள்ளது. தடுப்பூசிகள் ஏற்றும் செயற்பாட்டை முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார பணிமனை ராணுவம் மற்றும் ராணுவ வைத்தியர்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மரணமடைந்தவர்களின் உடலங்களை மின்தகன நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்குரிய நிதியுதவி டொரண்டோ மனிதாபிமானத்தின் குரல் அமைப்பின் ஊடாக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளரிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மின்தகன மயானம் இல்லாத சூழலில் சடலங்களை வவுனியா பூந்தோட்டம் ஹெக்ராவ அனுராதபுரம் பொலனர்வை உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கு இறந்தவர்களின் உறவினர்களிடமிருந்தே பணம் அறவிடப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே தொழில் வாய்ப்புகளையும் வருமான மூலங்களையும் இழந்து பொருளாதார ரீதியாக கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள கிளிநொச்சி மாவட்ட மக்களின் நலன் கருதி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கைக்கு அமைவாக நிதியுதவி வழங்கப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி வைத்தியசாலை அமரர் ஊர்திக்கான எரிபொருள் செலவுக்கென 1,00,000 ரூபாய் நிதியுதவி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் செல்வராஜா சுகந்தனிடம் கையளிக்கப்பட்டது. தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 18 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுவரை தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 72,113 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ක්‍රියාත්මක වනු ලබන නිරෝධායන ඉදිරි නීතිය තවදුරටත් ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා.
இதேவேளை மேல் மாகாணத்தில் உள்நுழையும் மற்றும் வெளியேறும் 13 பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறி பயணித்த 303 வாகனங்களில் வந்த 198 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். 114 போலீஸ் அதிகாரிகள் 73 ராணுவ வீரர்கள் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அத்தோடு மேல் மாகாணத்தில் நேற்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 283 போலீஸ் அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதி பத்திரமின்றி 735 வாகனங்களில் பயணித்த 1130 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். தனிமைப்படுத்தல் ஊடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் 63 விபத்துகள் பதிவாகியுள்ள நிலையில் 66 பேர் மரணமடைந்தார்கள். இவர்களில் 31 பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள சோதனை சாவடிகளில் இன்று முதல் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட அட்டை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் அண்மை காலமாக வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களை உடனடியாக தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதாரத்துறையினர் கோரிக்கை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று முதல் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சோதனை சாவடிகளில் பொது சுகாதார பரிசோதகர்களின் உதவியுடன் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டமைக்கான அட்டை பரிசோதனை செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 30 வயதிற்கு மேற்பட்டவர்களின் கொரோனா தடுப்பூசி அட்டைகள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றது. 30 வயதிற்கு மேற்பட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் முழுமையான விவரங்களை பொது சுகாதார பரிசோதகர்கள் பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக மன்னார் பிரதான பாலத்தடியில் உள்ள ராணுவ சோதனை சாவடி, மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி தாராபுரம் சந்தையில் உள்ள ராணுவ சோதனை சாவடி, வங்காளை நானாட்டான் பிரதான வீதியில் உள்ள ராணுவ சோதனை சாவடி உள்ளடங்கலாக பல்வேறு சோதனை சாவடிகளில் ராணுவத்தின் உதவியுடன் பொது சுகாதார பரிசோதகர்கள் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் அட்டைகளை பரிசோதித்து வருகின்றனர். தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு தடுப்பூசியை செலுத்தவும் அல்லது ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் முடிவிற்கு வருகின்ற நிலையில் உள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரையில் 71,396 பேர் முதலாவது கொரோனா தடுப்பூசியையும் 56,363 பேர் இரண்டாவது தடுப்பூசியையும் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு மேலும் 572 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் இன்று மட்டும் 2,314 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாணம் வறுமையில் சிக்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு என்பது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களாகும். அதில் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. இவ்வாறான பின்னணியில் இன்று வடக்கு மாகாணத்தில் வறுமை நிலை அதிகரித்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வறுமை நிலைமை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு இலங்கையிலே கூடுதலான வறுமையில் வாடுகின்ற மாகாணமாக இன்றைக்கு மாகாணம் மாறியிருக்கிறது. அதிலும் கூட விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கிளிநொச்சி மாவட்டம் என்பது முல்லைத்தீவு மாவட்டம் என்பது விசேடமாக இன்றைக்கு அதாவது கூடுதலான வறிய மக்கள் வாழுகின்ற பிரதேசம் எங்கென்று தேடி பார்க்கின்ற இலங்கையில் விசேடமாக வறுமை நிலை ஒப்பிட்டு அளவில் நாங்கள் சதவீதத்தில் பார்க்கின்ற பொழுது 6.7% இருக்கின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலே 10.9% அதிகரித்திருக்கின்றது. அப்ப அந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அதாவது வடமாகாணம் என்பது வறுமை கோட்டின் பிடியில் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கின்ற ஒரு மாகாணமாக மாறியிருக்கின்றது. அப்ப அதாவது இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த கொரோனா ஆபத்து அதிகரித்திருக்கின்றது, கொரோனாவால் பாதிக்கப்படுகின்ற நிலைமை அதிகரித்திருக்கின்றது, கொரோனா மரணங்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் கொரோனா மரணங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கொரோனா தொற்றாளர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்று இவைகள் அரோகோரமாக அதிகரித்திருக்கின்ற நிலைமை காணக்கூடியதாக. அதனால் இந்த நிலைமையிலிருந்து இந்த பிரதேசத்து மக்களை மீட்பதற்கு அல்லது இன்றைக்கு தனிமைப்படுத்தல் சட்ட மூலத்தை சரிவர நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள் என்று தேடி பார்த்தால் கிடையாது. அப்ப அதன் காரணமாக இன்றைக்கு இந்த மரணங்கள் அதிகரிப்பதன் காரணமாக இன்றைக்கு யாழ் மாவட்டத்திலே இந்த உடல்களை தகனம் செய்வதற்கு ஒரு உரிய இடம் கிடையாது.
ஒரே ஒரு தகனம் செய்கின்ற மயானம் மாத்திரமே இருக்கின்றது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மரணங்களுக்கு. அப்ப அந்த மரணங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அங்கு இருக்கின்ற வைத்தியர்களை கூறுகின்றார்கள், ஒரு நாளைக்கு 10 பேர் முதல் 12 பேர் வரை கொரோனாவால் மரணிக்கின்றார்கள். அவர் மரணிக்கின்ற போது இந்த மயானத்திலே இந்த தகனம் செய்கின்ற யந்திரத்திலே ஒரு நாளைக்கு 4 பேர் அல்லது 5 பேருக்கு மேல் அதிகமானவர்களை இது தகனம் செய்ய முடியாது, எரிக்க முடியாது. அதன் காரணமாக இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் பிணங்கள் குவிந்து கிடக்கின்ற நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வாரம் இறந்த ஒருவருடைய உடல் இன்றைக்கு தெரிகின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு பிறகு, அதாவது 8 நாட்களுக்கு பிறகே தகனம் செய்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இந்த நிலைமை என்பது மிகவும் பாரதூரமான ஒரு நிலைமையாக இன்றைக்கு விசேடமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சிலருக்கு நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்றங்கள் பலவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் 21 உறுப்பினர்களை அக்கட்சியிலிருந்து வெளியேற்றியதன் பின்னர் அதனூடாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்காக வேறு நபர்களை பெயரிடுவதை தடுக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சிலருக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்தது. வெளியேற்றப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் 21 பேர் தாக்கல் செய்த முறைப்பாடுகளை பரிசீலித்த கொழும்பு மாவட்ட நீதவான் அருண அழுக்கே எதிர்வரும் 29ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் வகையில் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார். பத்தேகம பிரதேசசபையின் உறுப்பினர்களாக கடமையாற்றிய மஞ்சுள வசந்த, பி எச் லியனகே, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கமச்சிகே விஜயதாச உள்ளிட்ட பல உள்ளூராட்சி மன்றங்களைச் சேர்ந்த 21 பேர் இந்த முறைப்பாடுகளை தாக்கல் செய்திருந்தனர். குறித்த முறைப்பாடுகளில் பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார, அக்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, அக்கட்சியின் ஒழுக்காற்று குழு செயலாளர் சமித ஜெயசேகர ஆகியோருக்கே இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அடுத்த தவணையின் போது அவர்களை மன்றில் விளக்கம் அளிக்கவும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளர்கள் சார்பில் சட்டத்தரணி பர்மான் காசிம் மற்றும் திசாத் விஜயகுணவர்தன ஆகியோர் மன்றில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். கடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்ததாக குற்றம் சாட்டி ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உறுப்புரிமையில் இருந்து முறைப்பாட்டாளர்கள் 21 பேரையும் நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். உறுப்பினர்களை கட்சியிலிருந்து வெளியேற்ற முன்னர் அவர்களுக்கு நியாயமான ஒழுக்காற்று விசாரணை ஒன்றுக்கு முகம் கொடுக்க கூட சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை எனவும், அதனூடாக இயற்கை நீதி கோட்பாடு மற்றும் நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கான சித்தாந்தங்கள் கடுமையாக மீறப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணிகள் மன்றில் சுட்டிக்காட்டினர். இந்த நிலையில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு மாவட்ட நீதவான் அருண அழுத்கே 21 உறுப்பினர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றியதன் ஊடாக ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு புதியவர்களை நியமிக்க இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்து எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். நாட்டின் சொத்துக்கள் விற்பனை செய்யப்படுவதாக பேராசிரியர் ரோஹன லட்சுமன் பிரியதாச தெரிவித்துள்ளார். வாழ முடியாத நாடாக இலங்கை இன்று மாற்றம் பெற்று வருவதாக அரசாங்கத்தின் முக்கிய பங்காளி கட்சியும் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டையும் பொது சொத்துக்களையும் பாதுகாப்பதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இன்று நாட்டை கூறு போட்டு விற்பனை செய்ய தொடங்கியிருப்பதாக சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தரான பேராசிரியர் ரோஹன லட்சுமன் பிரியதாச தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். பிரதான விஷயம் அப்படி பெயினியான பிரதான காரணமாக பிரதான பிள்ளை உறுதிக்கை கடந்த பொது தேர்தலில் கொள்கை ரீதியாக எமது கட்சி தேசிய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே முன்னின்று செயல்பட்டது. வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள பொது சொத்துக்களை மீள கைப்பற்றுவதாகவும் துரதிருஷ்டவசமாக இன்று இதனை விற்பனை செய்யலாம் என்று அரசாங்கம் வகை தேடுகின்றது. வயல் நிலங்கள், பெருமதியான காணிகள், தொழிற்சாலைகள் என அனைத்தையும் அரசாங்கம் விற்பனை செய்து வருவதை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். சொத்துக்களை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் சொத்துக்களை விற்பனை செய்கின்றது. கொழும்பு துறைமுகத்தை சேர்ந்த பகுதிகளும் இன்று விற்பனை செய்யப்பட உள்ளன. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அதேபோல இன்று தொழில்துறையில் நிபுணர்கள் பலரும் அரசாங்கத்தின் குழுக்களில் இருந்து விலகி வருகின்றார்கள். மேலும் பல இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளார்கள். வாழ முடியாத நாடாக இலங்கை மாறி வருகின்றது. இந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்காக கொள்கை ரீதியிலான மாற்றம் ஒன்று அவசியமாகின்றது.
மலையக காணிகளை அபகரிக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் கடந்த காலங்களில் அந்த மக்களின் காணி பிரச்சினை தொடர்பாக எவ்வாறு கசப்பான அனுபவங்கள் நடைபெற்றதோ அதேபோன்று இன்று மலையகத்தில் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மலையக மக்களது காணிகள் அபகரிக்கப்படுகின்றதா, பெருந்தோட்ட தொழிலாளர்களது எதிர்காலம், மலையக மக்களுடைய காணி இல்லம் அபகரிக்கப்பட்டு விடுமா என்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கள நிலவரம் சம்பந்தமாக பேசப்படும் போது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே கடந்த காலங்களிலே காணி பிரச்சினை, அந்த மக்களுடைய காணி உரிமை சம்பந்தமாக எவ்வாறு கசப்பான அனுபவங்கள் நடைபெற்றதோ அதேபோன்று இன்று மலையகத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. மலையகத்திலே பெருந்தோட்ட தொழிலாளருடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்றதா, அல்லது இந்த வேதாள முருங்க மரத்தில் ஏறுவது போல வேறு வடிவத்திலே உட்புகுந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய எதிர்காலம், மலைய மக்களுடைய காணி நிலம் அபகரிக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பெருந்தோட்டங்களிலே கால்நடை அபிவிருத்தி என்று கூறிக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான காணிகளை குறிவைத்து எங்களுடைய இருப்புக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி பல குடியிருப்புகளை அங்கு ஏற்படுத்தி மலையத்திலே இருக்கின்ற அமைதியான சூழலை கலங்கப்படுத்தி ஒரு பிரச்சினைக்கு ஆயத்தமாகின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. அதற்குரிய ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் கண்டி மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இதெல்லாத்தையும் நாங்கள் முன்னுக்கு சொல்லி வச்சோம். எங்களுடைய இருப்புக்கு சந்தேகம் வந்துடும், காணிகள் அபகரிக்கப்பட்டுவிடும். பசறை தொகுதியிலே கோடகல தோட்டத்திலே பிராணிவத்த காணி, பண்டால பிரதேசத்திலே, அப்புத்தலை பிரதேசத்திலே, நாவலப்பட்டி மவுஞ்சின் வட்டவள கலபட தோட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்று ஒரு 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 ஆபத்தான ஒரு சகிம்சையை எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மலையத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள், நலன் விரும்பிகள், மலையத்தை வாழ்கின்ற தமிழ் மக்கள், தமிழ் முஸ்லிம் மக்கள் எங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே மிகவும் நிதானமாக நாங்கள் இருக்க வேண்டும், மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். இதனை ஏற்கனவே நாங்கள் கூறி வைத்தோம், ஆனால் சிலர் அதை கேட்காமல் வக்காலத்து வாங்கினார்கள். ஆகவே அன்று அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கினவர்கள் இன்று மௌனத்தில் இருக்கின்றார்கள். அந்த வக்காலத்து வாங்கினவர்கள் நான் கேட்டுக்கொள்கின்றேன், இப்பொழுது நீங்க என்ன பதிலை கூறப் போகின்றீர்கள்? குறைந்த மாணவர் தொகையை கொண்ட பாடசாலைகளை மீள திறப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கேலியரம்புக்குள்ள தெரிவித்துள்ளார். நடலாவிய ரீதியில் 200க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக எதிர்வரும் 2 வாரங்களின் பின்னர் திறப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கேலியரம்புக்குள்ள தெரிவித்திருந்தார். சுகாதார அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 200க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட சுமார் 5000 பாடசாலைகளை முதலில் திறப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்க அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பாலர் பாடசாலைகள் மற்றும் தரம் 6 வரையான வகுப்புகளை மாத்திரம் கொண்ட பாடசாலைகளை முதலில் திறக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது கல்வித்துறை சார் ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத பாடசாலைகள் போக்குவரத்து சேவை ஊழியர்கள் விரைவில் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். தலைமன்னார் பகுதியில் சுமார் 8 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் உருமலை கடற்பகுதியில் சுமார் 8 கோடி ரூபாய் பருமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் 4 கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று நள்ளிரவு கடற்படையினர் விசேட ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். அதன்போது இந்தியாவிலிருந்து இலங்கை நோக்கி சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்துக் கொண்டிருந்த படகுன்றை சோதனையிட்ட கடற்படையினர் அதிலிருந்து 9 கிலோ 735 கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டதுடன் அதிலிருந்த 4 கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் உருமலை பிரதேசத்தைச் சேர்ந்த 28-37 வயதுகளுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் 4 மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை தலைமன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு நாராயண்பீட்ட பகுதி வைத்தியசாலையில் கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு நாராயண்பேட்டை லங்கா வைத்தியசாலையில் இருந்து கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் திருகோணமலை உப்புவழியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என போலீசார் குறிப்பிடுகின்றனர்.
லங்கா தனியார் வைத்தியசாலையின் முதலாவது மாடியில் உள்ள கழிப்பறையொன்றில் இருந்து நேற்று கைக்குண்டு மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட கைக்குண்டு ராணுவத்தின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் நியூஸ் அட் 9 நிறைவடைகிறது.